வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதுல நவம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த குரு நீச்சம் பெறபோது நீச்சல் அடையிற குருவா இருந்தாலும் சனியோட இணையம் குருவா இருக்கிறனால நீச்சல் பங்கம் அடையும் சோ நீச்சத்தன்மையை முழுமையா இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக குருவுடைய பார்வை இருந்தால் அந்த ராசிகளுக்கு சுபத்தன்மைகள் உண்டு குரு எந்தெந்த ராசிகளை பார்வையிடுறார் ரிஷபம் கடகம் கன்னி இந்த மூணு ராசிகளை குரு பாக்கறதுனால உங்களுக்கு இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் அந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை தரும் என்ன மாதிரியான நல்ல பலன் குரு தருவார் பொருளாதார பிரச்சனை இருந்தால் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் சுப காரியங்கள் வேலை வருமானம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் நோய்கள் இதெல்லாம் இருந்தனால் குரு பார்வை ஏற்படும் பொழுது இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு அடிப்படையான அர்த்தம் குரு பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு இருக்கும் பொழுது அவர் அந்த ராசிகளுக்கு அதிகமான நன்மைகளை தராரு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக குடும்ப பிரச்சனை ரீதியாக ப்ளஸ் அவங்களுடைய வாக்குஸ்தானம் அந்த ரெண்டில் வந்து குரு வரும்போது குடும்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் அஞ்சில் குரு வந்தால் என்ன பண்ணும் ஐந்து மீஞ்ச பலன் கொடுக்கும் ஸோ ஐந்துங்கிறது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ஆசை உங்களுடைய கனவு உங்களுடைய டிட்டர்மினேஷன் உங்களுடைய எண்ணங்கள் எய்ம் என்ன இருக்கோ அதெல்லாம் நோக்கி ஒரு பயணத்தில் வெற்றியை கொடுக்கும் இது ஐந்து குழந்தை பாக்கியமும் தரும் அதுக்கடுத்தது ஏழு திருமணம் தொழில் கூட்டு தொழில் இதெல்லாம் வந்து உங்கள் குருவுடைய பார்வை ஏற்படும் அதாவது குருவுடைய பொசிஷன் ஒன்பதில் குரு வந்தால் பாக்கியம் அதிர்ஷ்டம் நீங்கள் தொட்டெல்லாம் துலங்குன்னு அர்த்தம் பதினொன்றில் குரு வந்தால் லாபம் ஸோ குரு இந்த இடங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு கிரகமாக எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஏழு மாதங்கள் மகரமில் இருக்கும் அதுக்கப்புறம் அதிசார பயிற்சியாக ஒரு ஐந்து மாதங்கள் சில டிரான்ஸி நடக்கப்போகுது அது ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஐந்து மாதங்கள் அடிசாரமாக கும்பத்துக்கு போகும் மறுபடியும் மகரத்தில் வரும் இதுதான் குரு பயிற்சியுடைய ஒரு கால அளவாக எடுத்துக்கலாம் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் தனித்தனியாக வீழ்ச்சியெலாம் நம்ம பார்ப்போம் குரு பயிற்சி மீனம் ராசி மீனம் ராசிக்கு அதிபதி குரு மீனம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பயிற்சி அதாவது மகர குரு நீச்சமான குரு அங்கேயே சனி கூடவே இருக்கார் குருவும் சனியும் ஒன்றா இருக்குது ஆக்சுவலாக மீனமுக்கு நல்ல டைம் தான் இருக்குது பதினொன்றில் குரு பதினொன்றில் சனி மூன்றாம் இடத்துல ராகு ராகு மேலே குரு பார்வை கிட்டத்தட்ட மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மாதக்கோள்கள்லாம் அப்படியே நகர்ந்து வந்துடும் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய இந்த குரு வந்து உங்களுக்கு லெவன்த் ஹவுஸில் வரதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரியர் ரிலேட்டடாக உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுடைய இன்கம் ரிலேட்டடாக உங்களுடைய கெயின் உங்களுடைய க்ரோத் இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா மீனம் வந்து இது வந்து குட் டைம் ஒரு ரைட் டைம் ஒரு பொது பலனாக இதை வந்து ஒரு ரைட் டைமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் யூ கேன் பிளான் வெல் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஏதோ வகையில் இது வந்து ஒரு நல்லதை செய்ய போகுதுன்னு அர்த்தம் அடுத்தது உங்களுக்கு இந்த குரு அவருடைய பார்வைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு பார்வை அதாவது மீனமுக்கு ரிஷபத்தில் குரு பார்வை கடகம் கன்னி ரிஷபம் வந்து உங்களுக்கு மூன்றாம் வீடு உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட்டாக அவங்களுக்கு தேவையான ஒரு கல்யாணம் பண்ணணும் இல்லை வேலைக்கோ இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ கொடுக்குற மாதிரியான ஒரு காலம் கடகமில் வரக்கூடிய குரு ப பார்வை அதாவது கடகமில் குரு பார்வை பதிவு இல்லையா இது உங்களுக்கு சைல்டு பர்த் குழந்தையே இது வரைக்கும் குழந்தை முயற்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம் குழந்தை பிறக்கமாக வென் வில் பி அவர் குட் டைம் அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் இது ஒரு ரைட் டைம்னு எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும்னா கூட எடுக்கலாம் கண்ணியில் உள்ள குரு பார்வை விவாகம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்னும் விவாகம் செட் ஆகலை கல்யாணம் செட் ஆகலை வரன் செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல வரன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குரு அளவுக்கு வரன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மீனமை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை திருமணம் உங்களுடைய வேலை உங்களுடைய லாபம் உங்களுடைய குழந்தை பிறப்பு உங்களுடைய படிப்பு உங்களுடைய வெளிநாடு பயணம் உங்களுக்கு தேவைகள் உங்களுடைய சொத்துக்கள் வாங்குறது இது எல்லாத்துக்குமே குரு ஃபேவரான இடத்துல இருக்கார் இது வந்து ஒரு பொதுவாக மீன உண்டான பலன் நீங்கள் மீன ராசி மீன லக்னமானும் செக் பண்ணீங்க ஒரு வேளை வேறு லக்னமாக இருக்கிறீங்க பிறவி ஜாதகமே குரு வந்து லெவன்த் ஹவுஸ்லேயே பொசிஷன் ஆயிருக்கு எக்ஸலண்ட்டாக எனக்கு பதினொன்றுலேயே குரு இருக்குப்பா எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இந்த குரு அப்படியே உங்களுக்கு பலனை கொடுத்துரும் குரு தசையும் நடக்குதுனால கூட இந்த பலனை கொடுக்கும் பட்டு குரு குருதசை நடக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா பிறக்கும் போதே ஒரு புரட்டாதியில் பிறந்தால் மட்டும்தான் குரு தசை வேறு நட்சத்திரங்களில் குரு குருதசைக்கு நீங்கள் வாய்ப்பு கிடையாதுன்னு அர்த்தம் குரு புத்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உங்கள் செல்ஃப் அதாவது இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பை செக் பண்ணிட்டிங்கன்னா குருவுடைய ஸ்கோர் காமிக்கும் எந்த அளவுக்கு குரு வந்து நான் பிறக்கும் போதே பலமாக இருக்கார் நான் எவ்வளோ பெரிய பலசாலி குருவுடைய பலத்தில் நான் எந்தளவுக்கு வளர்ச்சி அடைவேன் எவ்வளோ தூரம் நான் யோகத்தை அடைவேன் எவ்வளோ தூரம் நான் முன்னே முன்னேற்றத்தை அடைவேன் இதெல்லாம் அந்த குரு தான் காமிக்கும் ஸோ அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது குருவுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் செக் பண்ணால் உங்கள் பேர்த் சார்ட்டை பாருங்கள் ஏற்கனவே ஹாரோஸ்கோப் இருக்குன்னா அதில் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இந்த கம்பேரிஷனை பார்த்துங்க ஒரு வேலை யூ டோன்ட் ஹவ் எனி ஹாரோஸ்கோப் என்கிட்ட ஜாதகமே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணி ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜியை ரீட் பண்ணுங்கள் அந்த ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு மற்ற ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது ஈஸியாக புரியும் ப்ளஸ் இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி இந்த பயிற்சிகளில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு ஒரு ஐ கார்டும் இல்லை கொடுத்துருக்கோம் டிஸ்ப்ளேல கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த வெப்சைட் மூலியும் போகும் மீனம் குரு பயிற்சி சாதகமான ஆண்டுன்னு சொல்லலாம் இதில் ஏழு மாதங்கள் குரு வந்து இங்கே இருப்பார் அதாவது நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மகரமில் குரு வந்ததினால பதினோராம் இடம் அதே ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு கும்பத்தில் குரு போகும்போது பன்னிரெண்டாம் இடம் ஸோ அந்த டுவெல்த் ஹவுஸில் குரு போனால் அது வரைய குரு என்ன தான் விரைய குருன்னு சொன்னாலும் கூட அது வந்து ஒரு அதிசார பயிற்சி தான் மறுபடியும் வக்கரமடித்து பின்னாடி வரும் ஸோ இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மேஜர் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குரு வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான இடத்துல ஃபேவர்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய ஃபேவர்ஸ்க்கு துணையாக இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஃபேவரலாக பாசிட்டிவாக குரு இருக்கார்னு அர்த்தம் குரு உங்களுக்கு ஒரு சுபம் உங்கள் ராசிநாதனும் குரு தான் உங்களுக்கு பற்றக்கூடிய உங்களுடைய கரியர் பிளானட்டும் குரு தான் அவர் லெவன்த் ஹவுஸில் நீச்சம் அடைஞ்சாலும் அது நீச்ச பங்கம் அடையுது எப்படின்னா சனியோடு இருக்கிறதுனால அது நீச்ச பங்கம் அடையுது அதனால் இந்த ஓராண்டுகள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் திருப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது குரு வந்து ஒரு வருடத்துக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு பலனை பற்றி தான் கிளியராக கொடுத்துருக்கேன் உங்கள் சுயஜாதகம் ரொம்ப முக்கியம் இன்னொன்று மற்ற கோள்களுடைய பவர் அதாவது மற்ற கோள்களுடைய ஒரு எனர்ஜியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது வெறும் குருவை மட்டும் வச்சு ஒரு ஜாதகத்துடைய பலன் கிடையாது மற்ற கோவிலுடைய ஒரு எனர்ஜிஸை பேஸ் பண்ணி தான் இது ஓவராலாக கம்பைன் பண்ணி தான் பிடிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ உங்கள் செல் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள் ரெண்டாவது இதில் வந்து ஒரு ஐ கார்டு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ராகு கேதுவை பற்றியும் நீங்கள் வந்து இந்த ராசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ப்ளஸ் இன்னொரு ஐ கார்டும் கொடுத்துருக்கோம் அதில் வந்து லைஃப் ஹாரஸ்கோப் டைரெக்டாகவும் உங்களுக்கு வந்து அது வெப்சைட் உள்ளே போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது இது மட்டும் இல்லாமல் குருவுடைய பலன் இந்த ஓராண்டுக்கு இன்னும் என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் என்னுடைய சுய ஜாதகத்தை குரு எப்படி இருக்கார் எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருக்குது அதாவது குருவுடைய பேச்சை பற்றி எனக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதத்தில் குரு எப்படி இருக்கார் அவர் என்ன பண்ண போகிறார் இப்போ குரு தசையோ இல்லை மற்ற தசைகள் இருந்தால் அது எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு கன்சல்டேஷனில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன் டிவி பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண வணக்கம் Thank you